Okay, fine. So, like, in the mari nariya interviews, I mean, campus placements, adala attend pannirukom. You won't believe, okay, oru sila companies la, the HR pre-placement talk appdi solittu oru vishayatha pesuvaanga. Ennikume oru periya drive nadakkudha appadina pre-placement talk appdi solli oru vishayatha pesuvaanga. Okay, appa enna aagum appadina avanga pesi mudichadukku avangaloda companies pathi nariya நியூஸ் எல்லாம் கொடுப்பாங்க, அவங்க கம்பெனி ஷேர்ஸ் பத்தி சொல்லுவாங்க, அவங்களுடைய கம்பெனிஸை பத்தி நிறைய டேட்டாஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை ரெண்டு மூணு தடவை வந்து ஐ ஹாவ் எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஒரு க்வெஸ்சன் வந்து ஒரு ஒரு ஹெட் ஹெச்ஆர் வந்து கேட்கும் போது, ஓகே, யாராவது ஒரு ஸ்டூடெண்ட் ரொம்ப போல்டா வந்து அவங்களுடைய என்ன சொல்றது அவங்களுடைய ஆட்டிடியூட் அண்ட் கான்ஃபிடென்ஸை காமிச்சு அவங்க சொல்லும் போது டைரக்டா ஆஃபர் பண்ற நிறைய ஹெட் ஹெச்ஆர்ஸ் நான் பார்த்தேன். முதல்ல நம்ம எதிர்க்க நிக்கிறவங்க பேசுறத கேட்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, அதனாலதான் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் சொல்லிட்டு யாராவது ஒருத்தர் சொல்ல சொன்னேன். சோ தீபிகா, thank you very much for reply, right? இப்போ நம்ம ஆன்சர் பத்தி யோசிக்கலாம். ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? உங்களுடைய ஆன்சர் எந்த ஆன்சரா இருந்தாலும் நீங்க சொல்லலாம். தப்பு கரெக்ட், டோன்ட் வெரி அபவுட் இட். எனக்கு நீங்க ஆன்சர் சொல்லலாம், அவ்வளவுதான். யூ டெல் மீ யுவர் ஆன்சர்ஸ். ஐ ஹோப் தி க்வெஸ்சன் இஸ் கிளியர் ஃபார் எவ்ரிவன். ஆ எஸ் மா. வரும்போது அவங்க கிட்ட பண்ண மேல மூணு டிபார்ட்மெண்ட் போயிருக்கான். ஓகே, மூணாவது டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளில வரும்போது
ஓகே ஹி மஸ்ட் ஹவ் என்டர்ட் வித் $5 அவன் எல்லா $5 செலவு பண்ணிட்டான் அதுக்கப்புறம் வெளியில போகும்போது அவன் கிட்ட பணமே இல்லை சரியா வெரி குட் இப்போ மூணாவது டிபார்ட்மெண்ட் உள்ள $5 வச்சு என்டர் பண்ணியிருக்கான் அப்படின்னா ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வந்தது $5 தான் கரெக்டா எஸ் ஓகே குட் ஸோ ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்ல இருந்து வெளியில வரும்போது அவன் கிட்ட $5 இருக்கு அவன் ஆல்ரெடி ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்ல $10 செலவு பண்ணி ஒரு பொருளை வாங்கியிருக்கான் ஸோ அவன் கிட்ட ரெண்டாவது டிபார்ட்மெண்ட் உள்ள மொத்தமா இருந்தது வந்து செலவு பண்ண 10 பிளஸ் வெளியில வந்த போது இருந்த $5 ஸோ $15 இருக்கு ஆனா அந்த $15 எப்படி கிடைச்சதுன்னா அவன் டபுள் பண்ணி தான் கிடைச்சது ஸோ விச் மீன்ஸ் தட் $15 ஹாஃப் தான் அவனுடைய பணம் அவன் செகண்ட் டிபார்ட்மெண்ட் உள்ள என்டர் ஆக போகுது இஸ் தட் ரைட் Yes, ma'am. Yes. But what is half of 50? 7.50 rupees, ma'am. Our first year. Very good. Very good. Very good. $7.5 in Durkuma. So let's just check if this logic is right. So our $7.5 or enter pantra second department. Angar the double pantra $15 side to second department la. $10 selling pantra suit ka. That is renta ko puri ko. $5 or belly ko pura. ஸோ அதே மாதிரி மூணாவது டிபார்ட்மெண்ட்ல என்டர் ஆகும்போது $5 அதை டபுள் பண்றான் $10 ஆச்சு எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு அவன் வெளியில ஜீரோ மணியோட போறான் ஸோ நம்மளுடைய லாஜிக் கரெக்டா போயிட்டு இருக்கு அதே லாஜிக்கை நம்ம ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம் அவன் ரெண்டாவது டிபார்ட்மெண்ட்ல என்டர் ஆகும்போது அவன் கிட்ட $7.5 இருக்குன்னா ஓகே முதல் டிபார்ட்மெண்ட் வந்து வெளியில வரும்போது நேச்சுரலி $7.5 தான் இருக்கு ஸோ அவன் ஆல்ரெடி $10 செலவு பண்ணியிருக்கான் முதல் பொருட்டு ஸோ அவன் செலவு பண்ண $10 பிளஸ் அவன் வெளியில வரும்போது அவன் கையில இருந்து $7.5 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா $17.5 இருக்கும் அந்த $17.5 பாதி அவனுக்கு பாதி ஷாப்பிங் ஸோ வாட் இஸ் ஹாஃப் ஆஃப் $17.5 ஸோ ரொம்ப ஈஸியா வந்துருச்சு $8.75 கரெக்டா இதுதான் இப்போ நீங்க இதுல என்ன பண்ணீங்க மேக்ஸிமம் யூ மஸ்ட் ஹவ் ஆடட் என்ன பண்ணிருப்பீங்க அடிஷன் பண்ணிருப்பீங்க சப்ராக்ஷன் பண்ணிருப்பீங்க அப்புறம் டிவிஷன் பண்ணிருப்பீங்க ஓகே ஸோ இந்த அடிஷன் சப்ராக்ஷன் டிவிஷன்லாம் நம்ம கிட்டத்தட்ட ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து டெஸ்ட் வருமா அப்போ அந்த பேசிக் இல்லாம அடிஷனலா நீங்க இன்னொன்று என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் யூஸ் பண்ணிருக்கீங்க இதைத்தான் ஒரு கம்பெனி எதிர்பார்க்க ஓகே அ பர்சன் ஹூஸ் கோயிங் டு பே யூ ரைட் ஒரு உங்களுக்கு பே பண்ண போற ஒரு பர்சன் உங்களுக்கு வேலை கொடுக்க போற ஒரு பர்சன் உங்க கேரியரை உங்க கெரியரை டிட்டர்மைன் பண்ணக்கூடிய ஒரு பர்சன் இந்த டேலண்ட்டை தான் எதிர்பார்க்க அப்போ இவங்களால எந்த அளவுக்கு யோசிக்க முடியும் ஒரு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு யோசிச்சு ஒரு சொல்யூஷன் எப்படி கொண்டு வர முடியும் ஸோ திஸ் டாக்ஸ் அபவுட் த ஸ்கில் இந்த ஸ்கில்க்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்டியூட் அண்ட் ரீசனிங் ஸ்கில் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா ஸோ எனி ஜாப் தட் யூ ஆர் கிரேசி ஜாப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களே ஒரு லிஸ்ட் சொன்னீங்க நான் இன்னும் ஒரு பெரிய லிஸ்ட் சொல்றேன் தர் ஆர் லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்க கவர்மெண்ட் செக்டர்ல போனாலும் சரி இல்லை ப்ரைவேட் செக்டர்ல போனாலும் சரி எக்கச்சக்கமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அவங்க எதிர்பார்க்குற ஒரே விஷயம் இந்த மாதிரி கொஞ்சம் யோசிக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான் அந்த ஸ்கில்லை மட்டும் நம்ம கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும்னா உங்களுடைய பிளேஸ்மெண்ட் அப்படின்றது இட்ஸ் ஜஸ்ட் அ கேக் வாக் ஓகே ஸோ இந்த ஸ்கில்லும் நீங்கள் டெவலப் பண்ணும் சைமல்டேனியஸாக உங்களோட கம்யூனிகேஷன் அண்ட் இன்டர்வியூ ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸும் நீங்கள் டெவலப் பண்ணும் ஸோ இதுக்கு ஒரு ஐ ஓப்பனிங் செஷன் தான் நம்ம இந்த ஒரு 5 days பார்க்குறோம் சரியா இப்போ ஐ எம் கோயிங் டு ஷேர் இட் ஸ்க்ரீன் ரைட் இந்த ஸ்க்ரீன் என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாட் ஆஃப் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பற்றி தான் இப்போ நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ மினிட்ஸ் நாளையிலேருந்து ஆக்சுவலாக நம்ம வந்து செஷனுக்குள்ளே போவோம் லைக் லாட் ஆஃப் என்ன சொல்கிறது ஆப்டிடியூட் கான்செப்ட்ஸை பற்றி பார்ப்போம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எப்படிலாம் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்ல போறேன் ஸோ நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க போய் நீங்க வந்து இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி என்ன மாதிரி இருக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஓவர்வியூ பார்த்துக்கலாம் ஓகே அதுக்கான ஒரு இன்ட்ரடக்ஷன் தான் நான் இது கொடுக்க போறேன் ஜஸ்ட் ஐ அம் கோயிங் டு ஓகே ஸோ வி ஆர் கோயிங் டு சீ அபவுட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓகே இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்றது நான்
in the state and central government jobs, I categorize them into two different sectors. One is banking, one is non-bank. Okay, the banking, you have SBI, RBI, IBPS, IB, NABARD, agricultural-based bank, EXIM, EXIM, the import and exports bank, and the Madri Naraya, ஒரு பேங்க்லயுமே எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ரைட்டா? நெக்ஸ்ட் நான் பேங்கிங்ல யூ ஹாவ் சென்ட்ரல் யூ ஹாவ் ஸ்டேட் அண்ட் யூனியன், அதாவது சென்ட்ரல் அண்ட் யூனியன் இருக்கு. இந்த யூனியன் அப்படின்னு போது நீங்க அதாவது சென்ட்ரல் போது நீங்க யூபிஎஸ்சின்னு ஒரு எக்ஸாம்பிள் போவீங்க. யூபிஎஸ்சி இஸ் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அதே மாதிரி ஸ்டேட் அப்படின்னு போது ஸ்டேட் டிஎன்பிஎஸ்சி போவீங்க, தமிழ்நாடு பப்ளிக் ஸ்டேட் கமிஷன். இதுல இன்ஜினியரிங் அண்ட் நான் இன்ஜினியரிங் இருக்கு, கிரேட் ஒன்ல இருந்து கிரேட் எயிட் இருக்கு. இது எல்லாமே நம்ம பார்ப்போம், தனித்தனி வெப்சைட்ஸ்க்குள்ள போய் பார்ப்போம். அதே மாதிரி நீங்க உங்களோட சான்சஸ் சொன்ன மாதிரி ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்ட்ஸ் இருக்கு, இது எல்லாம் ரிசால் கம்ஸ் அண்டர் யுவர் யூனியன் எக்ஸாம். ஓகே, ஸோ இது இல்லாம நிறைய பேர் ரிசர்ச் பேஸ் டெக்னிக்கல் ஜாப்ஸ் அண்ட் டீச்சிங் ஜாப்ஸ் போவாங்க. ஓகே, ஸோ இதுதான் உங்களோட மேஜர் பார்ட்டா இருக்கும். உங்களுக்கு பிரைவேட் கம்பெனிஸ் போவீங்க அப்படின்னா, கவர்மெண்ட் செக்டர்ஸ் போவீங்க அப்படின்னா ரிசர்ச் பேஸ் டெக்னிக்கல். அண்ட் இன்னொன்று ஒன்னு மேஜர் அப்படின்னா ஆண்டர்பிரினர்ஷிப். எனி ஐடியா போட ஆண்டர்பிரினர்ஷிப்? நீங்க தனியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி பண்றதுதான் ஆண்டர்பிரினர்ஸ். ஆண்டர்பிரினர்ஸா ஆகிற நிறைய பேரையும் நான் பார்த்துருக்கேன். உங்களுடைய ஜென்ரல் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் இதுதான் இருக்கும். உங்களோட அனாலிட்டிக்கல் எபிலிட்டி, லாஜிக்கல் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்படி வாண்டும் இன்டர்வியூ ப்ராசஸ் எபிலிட்டி. இதுல ஐ ஹேவ் டேக்கன் அ ஃபியூ க்வெஸ்சன்ஸ். ஓகேவா? இந்த க்வெஸ்சன் நான் உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். Can I have any one of you to read this problem? A temporary worker engaged on a contract basis is paid rupees 10 every day. The contract worker rupees 5 is updated to promise 7 as a fine every day. He remains absent. If in a month of 30 working days, he adds rupees 240. For how many days was he? கிடைக்கக்கூடிய மொத்த சாலரியில இருந்து 5 ரூபா குடிச்சிருவான். அவர் சாலரியில இருந்து 5 ரூபா குடிச்சிருவான். ஓகே, இப்போ ஒரு மாசத்துல, அதாவது 30 நாள் ஒர்க்கிங் இருக்கக்கூடிய ஒரு மாசத்துல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அவனுக்கு 240 ருபீஸ் தான் கிடைச்சிருக்கு. அப்ப எத்தனை நாள் அவன் ஆப்சன்ட்? 4 டேஸ் மேம். புரியுதா? 4 டேஸ். வெரி குட் சார். உங்களே மகே கதிரோன் மேம். இப்போ 1 டே ஆப்சன்ட் போட்டா 15 ருபீஸ் மைனஸ் ஆகும். இது ரொம்ப ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நாள் ஆப்சன்ட் போட்டா 10 ரூபா ரெடியூஸ் ஆகாது, ஆனா 15 ரூபா ரெடியூஸ் ஆகும். ஒரு நாளைக்கு அவன் ஆப்சன்ட் ஆகா 15 ரூபா கட்டிக்க டோட்டல். இப்போ 30 டேஸ் ஒர்க்கிங் போனா 300 கிடைக்கும். இப்போ 60 மைனஸ் ஆயிருக்கு, 240 தான். So, the 15 into 4, 60 reduction. Very good. So, one day absent, then
அப்படின்னு ஆர்டரா இருக்குது மேம். செகண்ட்ல 2 3 4 அது 1ல 2 3 4 இல்லையா? அங்க 1 தான இருக்கு. அதான் மேம் 2 3 4 னு இருக்கு. ஆர்டரா இருந்தா சப்போஸ் அந்த 3 ல 2 மைனஸ் பண்ணிப்பாங்க. சோ 5 6 7 ல 7 ல 2 மைனஸ் பண்ணி 5 தான் இருக்கும். என்னோட சின்ன கெஸ்ஸிங் அவ்வளவுதான் மேம். நான் இல்ல லாஜிக் பார்க்காதீங்க. ஆ என்னது? 3 ஆ மேம். ஆ சரி டப்பா. 8 எப்படி ஆட் பண்ணா 8 வருது மேம். செகண்ட் ரோ ஆட் பண்ணா 9, தேர்ட் ரோ வந்து 10 வரணும்னா 3 வரும். Very good. 3 is the correct answer. Okay. One of the logic is that you add the first row. 5 plus 2 is 7. 7 plus 1 is 8. Where is it? Second row add 6 plus 1 is 7. 7 plus 2 is again 9. Where is it? The third row add 10. Where is it? 3. So that's one option. You know what? In the number, 125. 125, which is 5 cube. 216, 243, which is 7 cube. Okay, so the 5 cube, it is 6 cube, then 7 cube. Okay, so numbers, logic, okay, is it clear for everyone? Can we go to the next question? Okay, ma'am. Yes. Good. See, India is going to Institute of Banking Personal Selection. Okay, this is the IB phase. This is the 19 public sector banks. That's why it increases. So, a good number of public sector banks, they have joined hands and they have started doing this bank recruitment. Now, how do you do a bank recruitment process? Indian bank, Indian overseas, Andhra bank, Allahabad bank. இந்த மாதிரி ஒரு ஒரு பேங்க்லயுமே பொசிஷன்ஸ் வரும்போது ஒரு ஒரு பேங்க்கும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க முன்னாடி. அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்த ஐபிபிஎஸ் என்ன பண்ணாங்கன்னா இந்த எல்லா பப்ளிக் செக்டர் பேங்க்ஸையும் ஜாயின் பண்ணிட்டு ஒரே ஒரு எக்ஸாம் தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது இது வந்து வருஷத்துல ரெண்டு தடவை இந்த எக்ஸாம் நடக்கும். ஐ திங்க் ஒன் இன் த மந்த் ஆஃப் செப்டம்பர், இன்னொன்று வந்து பிப்ரவரி. ஸோ இந்த ரெண்டு எக்ஸாமும் என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரெண்டு எக்ஸாம்குள்ள இந்த ரெண்டுமே எக்ஸாமை கண்டக்ட் பண்ணிட்டு தென் கிவ் யூ சம்திங் கால்ட் ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டில் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ அந்த ஸ்கோர் கார்டை பேஸ் பண்ணி ஒரு ஒரு பேங்க்குக்கு ரிக்குவயர்மெண்ட் இருக்கும்போது உங்களை இன்டர்வியூக்கோ இல்லை அதர் ப்ராசஸ் ஆஃப் இன்டர்வியூக்கோ ரெக்ரூட்மெண்ட்டுக்கோ அவங்க கான்சல் பண்ணியே இருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் இந்த ஐபிபிஎஸ் பாருங்க. இதில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ஸ் கிளர்க் இருக்கு, பிரிலிமினரி ஜென்யூனரி அட்மிட் கார்ட்ஸு. ஸோ இந்த வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் இதுக்குள்ளே எல்லாத்தையும் பொறுமையாக படித்து என்னென்ன வேணும் அப்படின்றத இதுக்கு என்ன ப்ராசஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். நான் வந்து ஓவரால் ஒரு மேலோட்டமாக தான் சொல்கிறேன் இன்னைக்கு. இதில் வந்து என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்துருப்பாங்க. அந்த ப்ரிலிமினரி எக்ஸாம் வந்து எதுக்குன்னா நீங்கள் எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கு தான். அந்த எலிஜிபிலிட்டியை செக் பண்ணுறதுக்கே என்ன இருக்கும்னா ஆப்டிடியூடும் இங்கிலீஷும் அது ரெண்டுமே நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் மெயின் எக்ஸாம்ஸ் போகலாம். அந்த மெயின் எக்ஸாம்ஸில் யூ ஹேவ் 50 க்வெஸ்சன்ஸ், 5 செக்ஷன் இருக்கும் மொத்தமாக. ஒரு ஒரு செக்ஷன்லையும் 50 க்வெஸ்சன்ஸ் இருக்கும். என்னென்ன அந்த 5 செக்ஷன் அப்படின்னா ஆப்டிடியூட் இஸ் 1 செக்ஷன், அதுக்கப்புறம் ரீசனிங் இஸ் அதர் செக்ஷன், அதுக்கப்புறம் இங்கிலீஷ் இருக்கும், தென் யூ ஹேவ் கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூட் அபவுட் கம்ப்யூட்டர் பிசிக்ஸ். சரியா? ஸோ இந்த மாதிரி 5 டிஃப்ரெண்ட் செக்ஷன் இருக்கும், அதில் 50 க்வெஸ்சன்ஸ் நீச் இருக்கும். ஸோ டோட்டலாக 250 க்வெஸ்சன்ஸ். இதுக்கு என்ன அப்படின்னா யூ ஹேவ் சம்திங் கால்ட் செக்ஷனல் கட் ஆஃப். செக்ஷனல் கட் ஆஃப்னா லைக் யூ மே பி வெரி குட் இன் இங்கிலீஷ், யூ மே பி வெரி குட் இன் ஆப்டிடியூட், பட் என்னென்னா நீங்கள் அதனால என்ன பண்ணியிருக்கீங்க இங்கிலீஷில் ஒரு 50% அட்டன் பண்ணியிருக்கீங்க அந்த டைமில். அதே மாதிரி ஆப்டிடியூட்ஸில் ஒரு 50% அட்டன் பண்ணியிருக்கீங்க. மீதி இருக்கிற செக்ஷன்ஸை பெருசாக கவனிச்சிருக்கீங்க. ஸோ அப்படி இருந்தாலும் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக முடியும். ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள் 50 க்வெஸ்சன்ஸ் இல்லை 50 க்வெஸ்சன் நீங்கள் 40 80 மார்க்ஸ் எடுத்திருப்பீங்க. சரியா? 80 மார்க்ஸ் எடுத்துமே நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டீங்க. வேற ஒரு 70 or 50 எடுக்கணும் ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், அது எப்படி நான் 88 நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகல, நான் 52 அவன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டோம். பிகாஸ் அவங்க செக்ஷனல் கட் ஆஃப். ஒரு ஒரு செக்ஷன்லையுமே ஒரு 10 இல்லை 12 க்வெஸ்சன்ஸோ கரெக்டாக இருந்தால் போதும், யூ பீங் ஷார்ட் லிஸ்டட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கேசஸில் யூ மே யூ மே ஃபெயில். ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா எல்லாத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ஈக்குவலாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நீங்கள் ஈவன் எஸ்பிஐ ஆர்பி நான் அந்த ஸ்லைடில் காமிச்ச எஸ்பிஐ ஆர்பி இதுக்கும் இதே மாதிரி தான். ஐ மீன் அவங்களும் வந்து எஸ்பிஐபிஓ இட்ஸ் த மோஸ்ட் பேய்டு ஜாப். சரியா? இதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு
மேக்ஸிமமே 13.86 இப்போ வரைக்கும் 13.86 லாக்ஸ் பர் ஆனம் ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 14 லட்சம் ரூபானா ஒரு மாசத்துக்கு இவ்வளவு வச்சுப்பாங்க ஓகே 1 லட்சம் ரூபா ஒரு மாசத்துக்கு அசால்ட்டா வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க அது உள்ள போறது டெஃபினட்டா இன்னும் அது ரொம்ப ஈஸி கிடையாது அதுக்கு நிறைய வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணா கண்டிப்பா ஈஸி ரைட்டா ஸோ எஸ்பிஐ அப்படிதான் ஆர்பிஐ அப்படிதான் ஐபிபிஎஸ் அப்படிதான் நிறைய பேங்கிங் ஜாப்ஸ் வந்து அந்த மாதிரி தான் ஸோ இந்த வெப்சைட்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க கிரேட் ஆம்பிஷன்ஸ் அப்படின்றது இதில் பாருங்க நிறைய ஸ்பீட் பேக் ஷார்ட் ஃபிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இங்கிலீஷ் ரீசன் சீக்கெட் ட்ரிக்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்கள் கெரியரை நீங்கள் டிசைட் பண்ணுவோம் என்ன பண்ண போறீங்க உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எங்கே இருக்கு வேர் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் இதெல்லாம் டிசைட் பண்ணிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு அடிஷ்னல் என்ன நடக்குது அப்படின்னு தெரியறதுக்காக மட்டும்தான் ஓகே ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் இது வந்து நீங்கள் திஸ் இஸ் ஃபார் யுவர் கவர்மெண்ட் ஜாப்ஸை பற்றின ஒரு வெப்சைட் இதையும் யூ கேன் நோட் இட் டவுன் சிடி ஐஎன்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ் டாட் இன் ரைட்டா இதில் பார்த்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் லாட் ஆஃப் சி இப்போ ரீசெண்டாக வந்திருக்கிறது எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க சி க்ளோசிங் டேட் முதல் கொண்டு கொடுத்துருப்பாங்க ஓகே க்ளோசிங் டேட் முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் அந்த ரைட் சைட் ஆஃப் தி ஸ்க்ரீன் ஐ ஹோப் யூ கேன் சீ திஸ் ஆல்சோ கேட்டகரி வைஸ் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ரைட்டா இந்த 2020 ரெக்ரூட்மெண்ட் இதெல்லாம் பிஎஸ்யூஸ் ஓகே நீங்கள் வந்து இது ஒன்லி ஃபார் எனது ஒன்லி ஃபார் இன்ஜினியர்ஸ் தான் அப்படின்னு நினைக்காதீங்க திஸ் இஸ் நாட் ஒன்லி ஃபார் இன்ஜினியர்ஸ் ஐ ஹவ் சீன் லாட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள் என்ட்ரிங் இன் டு பிஎஸ்யூஸ் ஆல்சோ ஓகே ஐ சீ லாட் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பீப்புள் என்ட்ரிங் இன் டு பிஎஸ்யூஸ் ஆல்சோ So just see how many companies are there. Okay. How many companies are there and எவ்வளவு இருக்கு அப்படின்றது நீங்களே பாருங்க ஓகே ஸோ எக்கச்சக்கமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு ஸோ திஸ் இஸ் ஒன் சச் வெப்சைட் ஐஎன்டி கவர்மெண்ட் ஜாப்ஸ் டாட் இன் ஓகே யூ கேன் மேக் அ நோட் ஆஃப் இட் நெக்ஸ்ட் இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க லேட்டஸ்ட் பேங்கிங் ரெக்ரூட்மெண்ட் 3,515 வேகன்சிஸ் பட் பீப்புள் ரிமெம்பர் இந்த 3,515 வேகன்சிஸ் அப்படின்னா அம்மா அடி வாங்குவேன் அதே நிமிஷம் எல்லாம் போட்டேன் நானா
TNPSC pathiyum I have taken. See, this is also one such site, freshersLive.com government job CV. நீங்க நோட் பண்ணி வச்சுக்கலாம். இதுலயும் ரீசெண்டான இதுல வந்து இந்த மாதிரி எல்லாம் கூட வரும். டீச்சர் வேகன்சிஸ் கவர்மெண்ட் ஜாப் டீச்சர் வேகன்சிஸ் அதுக்கு என்ன இருக்கு அந்த மாதிரி வரும். ஆனா இந்த சைட்ல ரைட் சைட்ல பாருங்க பிஎஸ்சி இருக்கு, ஸ்கூல் இருக்கு, யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி இருக்கு, ஓகே, அண்ட் டீச்சிங் ரிசர்ச் இருக்கு, போலீஸ் டிஃபென்ஸ் இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் டாப் கம்பெனிஸ். ஸோ எல்லாம் இதையும் நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க ஜாப்ஸ்னே தனியாக 3611 வேகன்சி. ஸோ இதுல போய் நீங்க அப்ளை பண்ணி பார்த்துக்கலாம். சரி, நான் என்ன சொல்றேன் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து மேக்ஸிமம் 150 ஒரு தடவை அப்ளை பண்ணி பாருங்க. இதுல இருந்து நம்மளுக்கு ரெண்டு அட்வான்டேஜ் இருக்கு. ஒன்னு என்னன்னா எக்ஸாம் எப்படி இருக்கும், என்ன கேட்பாங்க, நம்ம எந்த லெவல்ல இருக்கோம், நம்மளுடைய லெவல் தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது என்னன்னா அப்படின்னா நம்ம கூட எத்தனை பேர் போட்டி போடுறாங்க, ஒரு வேலைக்கு எத்தனை பேர் போட்டி போடுறாங்க அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் எதுல ஆரம்பிக்கும் அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட், யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் அங்கதான். தட் இஸ் கோயிங் டு பி யுவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, ஸோ ப்ரிப்பரேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா கோயிங் டு டேக் அ கப்பிள் ஆஃப் ஒரு ஒரு சின்ன ஒரு பேசிக் க்வெஸ்சன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட், அண்ட் ஐ வாண்ட் யூ டு கிவ் யுவர் ஆன்சர்ஸ் நவ். இஸ் இட் விசிபிள் ஃபார் யூ ஆல்? இது தெரியுதா? புரியுது. I'll give you a okay, 5 plus what is 7?
நல்லா நடத்துறீங்க.